வானொலியில் நீங்கள் கேட்டு மகிழ்ந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இந்த ஒரு தகவல் கதை தொகுப்பினை கேட்கலாம். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். பெரிய அரண்மனையில தான் இருக்கிறார். எல்லா வசதியும் இருந்தது. இருந்தாலும் அவர் எல்லாரும் சொல்றது எப்படி தெரியுமா, பிச்சைக்கார ராஜா. அப்படி ஒரு பேர் அவருக்கு நிலைச்சு போச்சு. ஜனங்களும் சரி, மற்ற தேசங்களில் உள்ளவங்களும் சரி, அவரை அந்த பேர் சொல்லியே குறிப்பிடுறது வழக்கமாக போட்டுது. இது அவருக்கு ரொம்ப கவலையாக போச்சு. என்ன இது, நம்மளை தேடி வர்றவங்களுக்கெல்லாம் நாம் சோறு போடுறோம், நம்ம புகழ்ந்து பாடல் ஏற்றி கொண்டு வர்ற புலவர்களுக்கெல்லாம் அவங்க எப்படி வந்தாலும் ஒருவேளை சோறு போடணுங்கிறது உத்தரவு. இவ்வளவுலாம் செஞ்சும் நம்மளை போய் பிச்சைக்கார ராஜான்னு எல்லாரும் சொல்கிறாங்களே, அது ஏன், எதுக்காக இப்படி சொல்கிறாங்க? இதுதான் ராஜாவுக்கு குழப்பம். சரி, இதை பற்றி நம்ம அமைச்சர்கள்கிட்ட கேட்கலாமா அப்படின்னு யோசனை பண்ணார். இந்த விஷயத்தை போய் அவங்கக்கிட்ட எப்படி கேட்குறதுன்னு அவருக்கு தயக்கமாக இருந்தது. கௌரவ குறைச்சலாக தெரிஞ்சது அவருக்கு. சரி, சாதாரண குடிமக்கள்கிட்ட இதை பற்றி கேட்கலாமா அப்படின்னு யோசனை பண்ணார். கேட்கலாம், ஆனால் அவங்க யாரும் ராஜா முன்னாடி வந்து நின்று தைரியமாக பேசக்கூடிய அளவுக்கு இல்லை. ராஜாவோட குழப்பம் நாளுக்கு நாள் அதிகமாக போச்சு. கடைசியாக அவர் ஒரு முடிவுக்கு வந்தார். அதாவது, இதை பற்றி ஒரு பிச்சைக்காரங்கிட்டே கேட்டு பார்த்துட்டா என்ன. இதுதான் அவர் பண்ண முடிவு. உடனே மாறு வேஷம் போட்டுக்கிட்டு நகர்வலம் போனார். ஒரு பிச்சைக்காரனை கண்டுபிடிச்சார். இதை பாருப்பா, நம்ம ராஜாவை எல்லாரும் பிச்சைக்கார ராஜான்னே சொல்கிறாங்களே, அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவன் சொல்கிறான், இதுக்கான பதிலை இன்னும் ஒரு 30 நாளில் சொல்கிறேன் அப்படின்னா. உடனே இவருக்கு சந்தோஷம். உண்மையாக அவங்ககிட்ட சொன்னார், நான் வேறு யாரும் இல்லை, நான் தான் இந்த நாட்டு ராஜா. இப்போ நீ என் கூடவே வந்துடு, அரண்மனையிலேயே தங்கிக்கோ, 30 நாள் கழித்து எனக்கு பதில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நீ போகலாம் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வந்துட்டார். அரண்மனையில் ஒரு மூலையில் அவன் தங்கிறதுக்கு இடம் கொடுத்தார். தினம் 2 வேளையும் இவனுக்கு சோறு போடுங்கோ அப்படின்னு உத்தரவு போட்டார். ராஜா கொடுத்த இடத்துல போய் உக்காந்துக்கிட்டான் அந்த பிச்சைக்காரன். தினமும் அந்த அரண்மனையில் நடக்கிறதையெல்லாம் கவனிச்சிக்கிட்டு வந்தான். வேளா வேலைக்கு சாப்பாடு வரும், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இப்படி 30 நாள் முடிஞ்சுது. ராஜா வந்தார். என்ன, என்னோட கேள்விக்கு பதில் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டியான்னார். கண்டுபிடிச்சிட்டேன்னா என்ன, எல்லாரும் பிச்சைக்கார ராஜான்னு சொல்கிறாங்களே, அது நியாயமாக படுதா உனக்குன்னு கேட்டார். நியாயமாக தான் படுது, சந்தேகம் இல்லாமல் நீங்கள் பிச்சைக்கார ராஜா தான். என்ன தான் நீங்கள் வசதியோடவும் படைபலத்தோடவும் இருந்தால் கூட நீங்கள் வந்து எங்கள் வர்க்கத்தை சேர்ந்த ஆசாமி தான் அப்படின்னு அடித்து சொல்லிவிட்டான் அந்த ஆள். ஏனால் அப்படி சொல்கிறேன்னு கேட்டார் இவர். அரசே, ஒரு உண்மையை கண்டுபிடிச்சி சொல்கிறதா நான் உங்ககிட்ட சொன்னேன். நீங்கள் ராஜ பரம்பரைன்னா உடனே உங்கள் கழுத்தில் கிடக்கிற முத்து மாலையை கழட்டி பரிசாக கொடுத்துருப்பீங்க, பொன்னையும் மணியையும் கொடுத்துருப்பீங்க. ஆனால் நீங்கள் அப்படி செய்யலை. என்னை ஒரு மூலையில் உட்கார வச்சு 2 வேளை சோறு போட சொன்னீங்க. உங்களை தேடி யார் வந்தாலும், யார் வந்து பாராட்டி பேசினாலும் அல்லது பிரச்சனைகளை சொன்னாலும், நீங்கள் செய்கிற ஒரே காரியம் சோறு போடுறது தான். பிச்சைக்காரனுக்கு சோறு மட்டும்தான் உலகம். உங்கள் விஷயத்திலையும் நீங்கள் அப்படி தான் நினைக்கிறதாக தெரியுது. நல்லா கவனிங்க. எந்த ஒரு பிரச்சனைக்கும் சோறு தான் முடிவுன்னு நினைக்கிறீங்க பாருங்கள். நீங்கள் சந்தேகமில்லாத எங்களை சேர்ந்த ஆள் தான் அப்படின்னுட்டான் அந்த பிச்சைக்காரன். அதுக்கப்புறம் தான் அந்த ராஜா தன்னுடைய தவறுகளையெல்லாம் தீர்த்திக்கிட்டாராம். பசின்னு வர்றவங்களுக்கு சோறு தான் போடணும், அது தப்பு இல்லை. பாராட்ட வர்றவங்களுக்கெல்லாம் சோத்தையே போட்டு அனுப்புனா இப்படி தான் பேர் வரும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தினமும் யாராவது ஒருத்தரை தன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போவார், சாப்பாடு போட்டு அனுப்புவார். முன்னறிவிப்பு இல்லாமல் திடீர்னு ஒரு விருந்தாளியோட வீட்டில் போய் இவர் நிற்கிறது வழக்கம். அந்த அம்மாவும் இவருக்காக தயார் பண்ணி வச்சுருந்ததை இவர் அழைச்சிட்டு வந்திருக்கிற விருந்தாளிக்கு போட்டுருவாங்க. விருந்தாளி சாப்பிட்டுட்டு போனதுக்கப்புறம் இவர் மனைவிக்கிட்ட உனக்கு சிரமம் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு போய் காசு கொடுத்து சாப்பிட்டுட்டு வந்துடுவார். பல நாள் இப்படி நடக்கும். ஒரு நாள் அவரை தனியாக கூப்பிட்டுக்கிட்டு போய் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டோம். அதுக்கு அவர் சொல்கிறாரு, எங்கள் வீட்டு சாப்பாட்டிலேருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு வேறு வழி எதுவும் தெரியல சார், அதனால தான் இப்படி பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னார். ரொம்ப பரிதாபமாக. இந்த காலத்துக்குள்ளே ஒருத்தன் தன்னோட அப்பாவை பார்த்து சொன்னான், அப்பா நான் உனக்கு உதவி செய்யலாம்னு நினைக்கிறேன், என்ன உதவி செய்யணும்னு சொல்லு அப்படின்னா. நீ சும்மா இருந்தால் அதுவே எனக்கு செய்கிற பெரிய உதவிடா அப்படின்னார் அப்பா. சும்மா இருக்கிறதும் ஒரு உதவி தான், அது மாதிரி மௌனமும் ஒரு சமூக சேவை தான் அப்படிங்கிறார் காஞ்சி பெரியவர். நமக்கு வந்து 5 புலன்கள் இருக்குது, மெய், வாய், கண், மூக்கு, செவி. இந்த 5லேயும் அதிகப்படியான வேலை எதுக்குன்னு நினைக்கிறீங்க? வாய்க்கு தான். ஏன்னா அதுக்கு 2 வேலை. இப்போ கண்ணுக்கு பார்க்குறது மட்டும்தான் வேலை, காதுக்கு கேட்கறது மட்டும்தான் வேலை, மூக்குக்கு வாசனை அறியறது தான் வேலை, உடம்புக்கு உணர்றது மட்டும்தான் வேலை. ஆனால் வாய் அப்படி இல்லை,
அதுக்கு ரெண்டு வேலை, சாப்பிட்றதும் அதுதான், பேசுறதும் அதுதான். அதாவது வாய் ஒன்று தான் கர்மேந்திரியமாகவும் இருக்குது ஞானேந்திரியமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பாட்டில் உட்காந்தா எந்தெந்த ஆகாரம் என்னென்ன ருசின்னு அறிவிக்கிற வேலையும் செய்யுது. சபையில் உட்காந்தா பாடுறது பேசுறது சிரிக்கிறது இது மாதிரியான வேலையும் செய்யுது. இன்னொரு வித்தியாசம், கண்ணு காது மூக்கெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு வேலை செய்கிறதில்ல. ஒரு ரோஜா பூவை பார்த்தா உடனே மூளை மூக்கு அப்படியும் இப்படியும் அசைய ஆரம்பிக்கிறதில்ல. ஒரு சங்கீதத்தை கேட்ட உடனே காது ஆட ஆரம்பிக்காது. ஆனால் வாய் அப்படி இல்லை, அது பேசினாலும் சரி சாப்பிட்டாலும் சரி அசைஞ்சு தான் ஆகணும். ஆக மற்றதை விட வாய்க்கு வேலை ஜாஸ்தின்னு தெரியுது. சாப்பிட்றது பேசுறது அப்படின்னு ரெண்டு காரியம் அதுக்கு. இப்படி ரெண்டு காரியம் இருக்கிறதுனால அது ரெண்டையும் பாதியாக குறைச்சிக்கணுங்கிறது கடவுள் அபிப்பிராயமாக இருக்கணும் அப்படிங்கிறார் காஞ்சி பெரியவர். ஆனால் இப்போ நாம் அப்படியாக நடந்துக்கிறோம், அதுக்கு நேர்மாறாக நடந்துக்கிறோம். நாம் சாப்பிட்றதும் அதிகம் பேசுகிறதும் அதிகம், ரெண்டு வேலையையும் தேவைக்கு அதிகமாகவே செய்கிறோம். வாய் தான் ரொம்ப ஓவர் ஒர்க்குடு. அதுக்கு ஓய்வு கொடுத்தா உடம்பும் நல்லாயிருக்கும் உலகமும் நல்லாயிருக்கும். மௌன விரதம் இருக்கிறதெல்லாம் எதுக்காக நினைக்கிறீங்க? இதுக்காக தான். இந்த காலத்தில் மௌனமாக இருக்கிறவங்கள்லாம் மகத்தான தொண்டு செய்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சத்தம் அதிகமாக போய் தான் சவுண்டு பொல்யூஷன் வருது. அது மட்டும் இல்லை, மௌனமாக இருந்தால் சண்டை சச்சரவே வராது. மௌனம் கலக நாஸ்தி. ஆக இதுவும் ஒரு சமூக சேவை தான். நமக்கு தான் வாய் இருக்குதுங்கிறதுக்காக வசமாக சாப்பிட்றதும் தப்பு, வளவளன்னு பேசுகிறதும் தப்பு. ஒரு கருத்தை சொல்கிறதுக்கு ஒரே ஒரு சொல்லு போதும் அப்படின்னு இருக்கும்பொழுது ரெண்டு சொற்களை செலவு பண்ணாதே. எவ்வளவு சொன்னாலும் அதனால் ஒரு பயனும் விளையாது அப்படின்னு தெரிய வருமையானால் அந்த ஒரு சொல்லையும் விரயம் பண்ணாதே அப்படிங்கிறார் ஒரு அறிஞர். எல்லா குணங்கள்லேயும் மௌனம்தான் சிறந்தது அப்படிங்கிறார் ஒருத்தர். மௌனமாக இருக்கிறது மூலமாக மற்றவர்கள் குறைகளை வந்து நம்மால் தெரிஞ்சிக்க முடியும். அதே சமயத்தில் நம்மக்கிட்ட இருக்கிற குறைகளை மற்றவங்களுக்கு தெரியாமல் மறைச்சிக்கவும் முடியுங்கிறார் அவர். உண்மை தானே? ஒரு பெரிய மேடை பேச்சாளர், பொது வாழ்க்கையில் 25 வருஷ காலமாக ஈடுபட்டிருக்கிறவர். அவர் மனைவி ஒரு நாள் சொன்னாங்க, எங்கள் வீட்டுக்காரர் 25 வருஷ காலமாக பொது வாழ்வில் ஈடுபட்டிருந்தா கூட இந்த மாதம் 10ஆம் தேதியிலிருந்து தான் மக்களுக்கு சேவை செய்ய ஆரம்பிச்சிருக்கார் அப்படின்னு நாங்கள் ரொம்ப பெருமையாக. 10ஆம் தேதிக்கு அப்படி என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டோம். அன்னையிலேருந்து தான் அவர் மேடையில் பேசுகிறத நிறுத்தினார் அப்படின்னாங்க அந்த அம்மா. உங்கள் பையன் எப்படி சார் இருக்கான் அப்படின்னு விசாரித்தார் ஒருத்தர். அவன் என்ன சார், எதை சொன்னாலும் காதில் வாங்க மாட்டேங்கிறான், அவன் பாட்டுக்கு போகிறான் வர்றான் அப்படின்னு சொல்லி அழுத்துக்கிட்டார் அப்பா. பெரியவங்க சொல்கிறத சின்ன பிள்ளைங்க கேட்கறது இல்லைங்கிறது ஒரு குறை, பெரியவங்க சொல்கிறது சின்ன பிள்ளைங்க காதலையே விழறது இல்லைங்கிறது ஒரு குறை. இது கொஞ்சம் சீரியஸான விஷயம், கவனித்து பார்க்கணும். ஒரு குழந்தைக்கு காது சரியாக கேட்குதா இல்லையா அப்படிங்கிறத நாம் தான் கவனித்து பார்த்து கண்டுபிடிக்கணும். அதுவாக நம்மக்கிட்ட தவழ்ந்து வந்து அப்பா எனக்கு காது கேட்கல அழைச்சிட்டு போங்க டாக்டர்கிட்ட அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காது. அது சரி, ஒரு குழந்தைக்கு காது சரி வர கேட்குதா இல்லையா அப்படிங்கிறத முன்கூட்டியே நாம் தெரிஞ்சுக்கிறது எப்படி? அதுக்கு சில வழி இருக்குது. உங்கள் குழந்தைய கொஞ்சம் அப்படி கவனித்து பாருங்கள். அடிக்கடி ஜலதோஷம், காதில் அரிப்பு ஏற்படுதா, மூக்கு வந்து விரிவாகவும் அப்புறம் வந்து டான்சில் அடிநாயுடு சத அழற்சி இது மாதிரி ஏதாவது இருக்கா, வாயிலிருந்து எச்சில் ஒழுகுதா, குழந்தை வாயினால் சுவாசிக்குதா, பற்கள் வந்து முன்னாடி தள்ளி வளருதா, இதெல்லாம் அதுக்கு அறிகுறி. அப்புறம் இந்த விபிடிஎஃப் டிஹெச் இப்படி இந்த ஒலிகள் சேர்ந்த வார்த்தைகளை வந்து குழந்தை வந்து சரியாக புரிஞ்சுக்காது. இப்போ உதாரணத்துக்கு பட்டுன்னு சொல்லு குழந்தை அப்படின்னீங்கன்னா அது வந்து கட்டுன்னு சொல்லும், அதாவது பட்டு சவுண்டை அதால் புரிஞ்சிக்க முடியல. அப்புறம் உங்கள் குழந்தை வந்து உங்களை உறக்க பேச சொல்கிறானா, அடிக்கடி கேள்வி கேட்குறானா, சாப்பிட்றப்போ கவனம் இல்லாமல் இருக்கானா, படிப்பில் போதுமான முன்னேற்றம் இல்லையா, வகுப்பில் சரியாக கவனிக்கிறது இல்லையா, இப்படிலாம் இருந்தால் ஆரம்பத்துலேயே டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போய் சிகிச்சையை வந்து ஆரம்பிச்சுடலாம், குணப்படுத்திவிடலாம். குழந்தைக்கு காது சரியாக கேட்கலன்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அவனுக்கு காது கேட்கலேங்கிறதுக்காக அவன் முன்னாடி சத்தம் போட்டு பேசக்கூடாது, மெதுவாக சீராக பேசணும், அவனை பார்த்து பேசணும். உங்கள் உதட்டு அசைவுகள் வந்து அவனுக்கு உதவும், அதை பார்த்தே புரிஞ்சுக்குவான். நீங்கள் வாயில் வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டோ புகை பிடிச்சிக்கிட்டோ பேசக்கூடாது. அப்படி பேசுனா அவனால் அந்த உச்சரிப்பை சரியாக புரிஞ்சிக்க முடியாது. ஒரு வார்த்தையை சொல்கிறீங்க அவனுக்கு புரியல அப்படின்னா அதே வார்த்தையை மறுபடியும் சொல்லணும்.
அவனுக்கு நீங்கள் முதல்ல சொன்ன வார்த்தை புரியலேன்னு நினச்சிக்கிட்டு மறுபடியும் திருப்பி சொல்கிறப்போ அதே அர்த்தம் வரக்கூடிய வேறு வார்த்தையே சொல்லக்கூடாது. இப்படிலாம் நடந்துக்கிட்டால் அவனுக்கு வந்து மன திடத்தை ஏற்படுத்த முடியும், இல்லைன்னா அவனுக்கு வந்து தாழ்வு மனப்பான்மை வந்துடும். குழந்தைக்கு காது கோளாறுன்னா ஆரம்பத்திலேயே டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போனால் போதும், குணப்படுத்தி விடலாம், அப்புறம் பார்த்துக்கலாமே அப்படின்னு அலட்சியமாக இருந்துட்டால் தான் கஷ்டம். சில பேர் கோபத்தில் சின்ன பிள்ளைங்க காதை பிடிச்சி திருகிறது உண்டு, இது ரொம்ப தப்பு. காது கையோடு வந்துட்டால் என்ன பண்ணுறது? ஒரு வேடிக்கை கதை, அது கதை தான், நிஜமாக நடந்ததில்லை, அது மாதிரி நடக்கும் நடக்காது, ஒரு வேடிக்கைக்காக சொல்லப்படுற கதை. அதாவது ஒரு வீட்டில் அப்பா வந்து அம்மாவை பார்த்து சொல்லிகிட்ருக்கார், இதை பாரு நாளைக்கு காலையில் என்னை சீக்கிரம் எழுப்பி விட்ரு, நான் செங்கல்பட்டு வரைக்கும் போயிட்டு வர வேண்டியிருக்கு அப்படின்னாராம். இதை அவங்க பையன் காதில் வாங்கிட்டுருக்கான், அப்பாவுக்கு சிரமம் வேண்டாமே அப்படின்னு நினச்சி அவனே காலையில் யாருக்கும் தெரியாமல் எழுந்திரிச்சு புறப்பட்டு செங்கல்பட்டு போட்டான். சாயந்தரமாக திரும்பி வந்தான், அப்பா பையனை காணாமல் அலமோதிக்கிட்டு இருக்கிறார். சாயந்தரமாக பையனை பார்த்ததும் எங்கடா போயிட்டு வந்தேன்னு கேட்டார் கோபமாக. செங்கல்பட்டுக்கு போயிட்டு வந்தேப்பா, நீ வீணா அலைய வேண்டாமேன்னு அப்படின்னா, எதுக்கடா போனேன்னு அதட்டினார். அதான்ப்பா, நீ நேற்று வந்து அம்மாக்கிட்ட சொல்லிகிட்டு இருந்த, அதை காதில் வாங்கினேன், உனக்காக நான் போயிட்டு வந்தேன் அப்படின்னா. உடனே எந்த காதில் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி காதை பிடிச்சி திருகினார். அந்த காது கையோடு வந்துட்டுது. இது நடந்து கொஞ்ச நாள் கழித்து அந்த அப்பாவும் பையனும் கடைத்தெருவில் போய்கிட்டுருக்குறாங்க. எதிரில் ஒரு நாய் ஓடி வந்தது, அதுக்கு ரெண்டு காதும் இல்லை. என்ன இது, இந்த நாய்க்குட்டிக்கு ரெண்டு காதும் இல்லை அப்படின்னார் அப்பா. அதுக்கு பையன் சொல்கிறான், அப்பா அது ரெண்டு தடவை செங்கல்பட்டுக்கு போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னானா. இமயமலை அடிவாரத்தில் ஒரு மடம், அங்கே ஒரு சன்னியாசி இருந்தார். அவர்கிட்ட ஒருத்தர் வந்தார், சுவாமி ஆசையை உதற நினைக்கிறேன், முடியல, ஒட்டிக்கிட்டே வருது அப்படின்னாரா. இப்படி உட்கார ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல ஆரம்பித்தாராம். அவர் சொன்ன கதை என்னென்னா, ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தான், அவன் பேர் குப்புசாமி. அவங்கிட்ட எப்பவும் ஒரு பழைய தொப்பி இருக்கும், விடவே மாட்டான். அதனால் அவனை எல்லோரும் தொப்பி சாமி அப்படின்னு தான் கூப்பிடுறது வழக்கம். ஒரு புது தொப்பி வாங்கிக்கப்படாதப்பா அப்படின்னு நண்பர்கள்லாம் சொல்லி பார்த்தாங்க, பணத்துக்கு எங்கே போவேன் அப்படின்னு விட்டானான். பணம் வச்சுருக்கான், செலவு பண்ண மனசு வரல, மகா கஞ்சன். பழைய பாட்டில்கள்லாம் வாங்கி விற்றுக்கிட்டு இருந்தான். அப்படி ஒரு தடவை பழைய கண்ணாடி சாமான்களை ஏலத்தில் எடுத்தப்போ அதில் ஒரு அருமையான சென்ட்டு பாட்டில் கிடச்சிது. உடனே ஒரு ஐடியா பண்ணான், அந்த சென்ட்டை வந்து சின்ன சின்ன பாட்டில்களில் அடைச்சி ஜன்னல் ஓரமாக அடுக்கி வச்சுட்டான். அதை விற்றா நிறைய பணம் கிடைக்குமே. அதனால் இதுக்கு இடையில் ஒரு நாள் அவன் வந்து அப்படியே உட்காந்துருந்தான். அந்த நேரம் நண்பன் வந்தான், ஏண்டா உன் பழைய தொப்பியை மாற்றப்படாதா, ஊரில் எல்லோரும் கேலி பேசுகிறாங்களே உன்னை தொப்பி சாமின்னு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். இந்த சென்ட்டு பாட்டில் விற்றதும் பணம் வரும், அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு நானும் இவன். சரி வா, நீச்சல் குளத்துக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு கூப்பிட்டுருக்கான் நண்பன். ரெண்டு பேரும் போனாங்க. அதே நேரம் அந்த ஊர் நீதிபதியும் அங்கே குளிக்க வந்தாராம். அவர்கிட்ட இருந்தது விலை உசந்த ஒரு புது தொப்பி, அதை அங்கே இருந்த ஸ்டாண்டில் மாட்டிவிட்டு குளிக்க போனார். இதுக்கடையில் குப்புசாமி குளிச்சுட்டு வந்தான், அவனுடைய பழைய தொப்பியை காணலை. அந்த புது தொப்பியை பார்த்தான், இது நண்பனுடைய வேலை தான் அப்படிங்கிறதாக புரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்து மாட்டிகிட்டு வந்துட்டான். நீதிபதி குளிச்சுட்டு வந்து பார்க்குறாரு, தொப்பியை காணும். போலீஸில் புகார் கொடுத்தார். அவங்க வந்து தேடினாங்க, ஒரு மூலையில் பழைய தொப்பி கிடச்சிது. அடடா, இது நம்ம குப்புசாமியோட தொப்பி இல்லையா அப்படின்னு நானும் ஒருத்தன். உடனே அவன் வீட்டுக்கு தேடிட்டு போயிருக்காங்க. அங்கே போய் பார்த்தா புது தொப்பி அங்கே இருக்குது. உடனே அவனுக்கு 1000 ரூபா அபராதம் போட்டாங்களாம். அவன் பணத்தை கட்டிவிட்டு ரொம்ப எரிச்சலோடு வீட்டுக்கு வந்தான். பழைய தொப்பி கண்ணில் பட்டது மறுபடியும், உன்னால் தானே எனக்கு 1000 ரூபா நஷ்டம் அப்படின்னு சொல்லி அதை எடுத்துக்கிட்டு அப்படி போயிருக்கான். அந்த ஊர் குளத்தில் வீசி எரிஞ்சிட்டு வந்துட்டான். அது மீன் பிடிக்கிற ஒருத்தன் கையில் சிக்கிச்சு. அவன் வர்ற வழியில் அதை எடுத்து வேகமாக வீசி எறிஞ்சான். அது நேராக குப்புசாமி வீட்டு ஜன்னல் வழியாக உள்ளே வந்து இந்த சென்ட்டு பாட்டில்கள் மேலே உழுந்து எல்லாம் உடஞ்சி நொறுங்கி போச்சு. குப்புசாமி பார்த்தான், தோட்டத்தில் ஆழமாக ஒரு குழியை வெட்டினான், அந்த தொப்பியை போட்டான், மூடிவிட்டான். இதை அடுத்த வீட்டுக்காரன் பார்த்தான், ஏதோ புதையல் தான் வச்சுருக்கான் போல இருக்குன்னு நினச்சான். போலீஸில் போய் புகார் கொடுத்துட்டான். மறுபடியும் போலீஸ் குழியை தோண்டினாங்க. பழைய தொப்பி மறுபடியும் வெளியில் வந்தது. எல்லோரும் சிரிக்கிறாங்க. அன்னைக்கு ராத்திரியே அந்த தொப்பியை எடுத்துக்கிட்டு நேராக புறப்பட்டான். ஒரு கல்லில் அதை சேர்த்து கட்டி குடிநீர் தொட்டி இருக்கும்ல அதில் போட்டுட்டு வந்துட்டான். இனிமேல் என்ன பண்ணும் பார்ப்போன்னு. ஒரு நாள் திடீர்னு குழாயெல்லாம் அடப்பட்டு போச்சு.
மாநகராட்சி அலுவலர்கள் வந்து என்னன்னு பார்த்தா அந்த பழைய தொப்பி குழாயை அடைச்சிக்கிட்டு இருக்குது. இது குப்புசாமியோட தொப்பிங்கிறது தான் எல்லாருக்கும் தெரியுமே. உடனே குடிநீரை வந்து பாழாக்கணத்துக்காக குப்புசாமிக்கு கோர்ட்டு 2500 ரூபா அபராதம் போட்டுவிட்டது. அதையும் கட்டிவிட்டு வெளில வந்தான். கடைசியாக முடிவு பண்ணான், ஒரு நெருப்பு குச்சியை கிழிச்சான், தொப்பியை கொளுத்தினான், எரிஞ்சுது, எடுத்து வெளில எரிஞ்சான். கொஞ்ச நேரத்தில் தீ அணைப்பு பட வந்துட்டுது. ஆமாம், இவன் எடுத்து எரிஞ்சது வெளியில் விழுந்து வீட்டுக்கூரையே பற்றிக்கிட்டு எரிய ஆரம்பிச்சுட்டுது. அவனோட பணத்தாசையும் அதோடு சேர்ந்து எரிஞ்சு போச்சான். இப்படி ஒரு கதை. இந்த கதையை சொல்லி முடித்தார் அந்த இமயமலை அடிவாரத்தில் இருந்த சன்னியாசி. இப்போ அந்த குப்புசாமி எங்கே இருக்கிறான்னு கேட்டார் எதிரில் இருந்தவர். இதோ உன் எதிரிலே இருக்கிறான், நான் தான் அந்த குப்புசாமி அப்படின்னாரா அந்த சன்னியாசி. அந்த குப்புசாமிகிட்ட இருந்தது மாதிரி ஒரு பழைய தொப்பி நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டேயும் உண்டு. அதை எப்படி தொலைக்கிறதுன்னு தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கிறோம். அது என்ன தொப்பிங்கிறீங்களா? அதுதான் நம்மை சூழ்ந்திருக்கிற மாயை அப்படிங்கிறார் சுவாமி சின்மயானந்தர். மெய்ஞானம் கிடைக்கிறப்போ மாயை வந்து எரிஞ்சு போகும் அப்படிங்கிறது அவருடைய கருத்து. நம்மால் ஒருத்தர் வேகமாக ஓடி வந்தார். காலில் மாட்டியிருந்த பழைய செருப்பு ரெண்டையும் ஆவேசமாக தூக்கி ஒரு கிணத்துல போட்டுட்டு வெறுங்காலோடு நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறார். ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டோம். அந்த செருப்புக்கு சொந்தக்காரன் வந்து பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கிறான், அதனால் அப்படி பண்ணேன் அப்படிங்கிறார் இவர். விவசாயிகள் வந்து அவங்க விவசாயம் முன்னேறி இருக்கிற அளவுக்கு விவசாயிகளுடைய வாழ்க்கை தரம் முன்னேறலை. அந்த அளவுக்கு அவர்கள் வந்து நாட்டுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த காலத்துலேயே அதை பற்றி ஒரு கதை சொல்கிறது உண்டு. ஒரு வயசான ஆள் நிலத்தில் ஏறு உழுதுகிட்டு இருந்தாராம். கிழிஞ்சு போன ஒரு சின்ன துண்டை தான் இடுப்பில் கட்டியிருந்தாராம். தலையில் ஒரு கந்தலை சுற்றியிருந்தார். உடம்பு பூரா சேறு, ரொம்ப ஏழை. ஏறு ஓட்டிகிட்டு இருக்கிறவர் வேறு எப்படி இருப்பார்? இருந்தாலும் அந்த ஆள் ரொம்ப ஜாலியாக பாட்டு பாடிக்கிட்டே ஏறு உழுதுகிட்டு இருந்தாராம். உடம்புல தான் அவர் ஏழையை தவிர மனசில் ஒரு ஏழையாக தெரியல. அந்த சமயத்தில் அந்த நாட்டு ராஜா அந்த பக்கமாக கூரை மேலே வந்தாராம். வேட்டைக்கு போயிட்டு பரிவாரங்களோடு திரும்பி வந்துக்கிட்டு இருக்கிறார். ரொம்ப செல்வ செழிப்பில் இருக்கிற ராஜா அவர். அவர் இந்த வயசான விவசாயியை பார்த்துருக்கார். இந்த ஆள் ரொம்ப ஏழைங்கிறத அவர் பார்த்தாவே பளிச்சுன்னு தெரியுது. கட்டிக்கிறதுக்கு நல்ல துணி இல்லை, உடம்போ இழைச்சி போயிருக்குது, வயது முதுகில் போய் ஒட்டிக்கிட்டு இருக்கு, கண்ணு குழி விழுந்து போயிருக்குது. ஆனாலும் முகத்தை பார்த்தா சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இவ்வளவு உற்சாகமாக பாடிக்கிட்டு இருக்கிறாரே அப்படின்னு ஆச்சரியமாக நினச்சி பார்த்தார் அந்த ராஜா. சரி, அவர்கிட்ட கொஞ்சம் பேச்சு கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணார். ஐயா பெரியவரே, இப்படி கொஞ்சம் வர முடியுமான்னாராம். பொழுது போகிறதுக்குள்ளே நான் இந்த வயல் பூரா உழவு ஓட்டியாகணும், அதனால் பேசுகிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னாராம் அந்த பெரியவர். என்ன அவ்வளவு அவசரமாக? மீதி இருந்தால் நாளைக்கு உழுதுவக்கூடாதா? அது சரி, உனக்கு எத்தனை ஏக்கர் நிலம் இருக்குது அப்படின்னு விசாரிச்சிருக்கார் ராஜா. எனக்குன்னு சொந்தமாக உள்ளங்கை அளவு கூட நிலம் கிடையாது. இது எங்கள் முதலாளியோட நிலம். இதை பூராவும் உழுது முடித்தாதான் அவர் கூலி கொடுப்பார். நான் கூலிக்கு உழுதுகிட்டு இருக்கிறேன், உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தால் அவருக்கு துரோகம் பண்ணது மாதிரி ஆகிடும் அப்படின்னாராம். ராஜா குதிரையை விட்டு கீழே இறங்கினார். வரப்பில் நடந்து அந்த பெரியவர்கிட்டயே போனாராம். சரி, ஒரு நாள் பூரா உழுதான் உனக்கு எவ்வளவு கூலின்னு கேட்டிருக்கார். எட்டனா கூலி கிடைக்கும்னாராம் அவர். இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவங்கிறதுனால அப்போ எட்டனா கூலிங்கிறது ரொம்ப பெருசு. இருந்தாலும் அதுவும் அந்த ராஜாவுக்கு பெரிய கூலியாக தெரியல. இவ்வளவு தானா, இதை வச்சுக்கிட்டு நீ எப்படி காலம் தள்ளுற அப்படின்னாராம். ஒன்றும் கவலை இல்லை அப்படின்னாராம் அவர். ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. எட்டனா கூலி வாங்குற இந்த ஆள் கவலை இல்லாமல் இருக்கிறார். ஏராளமான வசதியோடு இருக்கிறன்னா கவலை இல்லாமல் வாழ முடியலையே அப்படின்னு நினச்சி பார்த்துருக்கார். அது சரி, எட்டனாவில் எப்படி குடும்பம் நடத்துகிற அப்படின்னு கேட்டாராம். எனக்கு கிடைக்கிற எட்டனாவில் ரெண்டனா குடும்பத்துக்கு செலவழிக்கிறேன், ரெண்டனா பழைய கடனுக்கு கொடுக்குறேன், ரெண்டனா வந்து தர்மம் செய்கிறேன், ரெண்டனா வட்டிக்கு கொடுக்குறேன், ஒரு குறையும் இல்லைன்னாராம். ராஜாவுக்கு ஒன்றும் புரியல. எனக்கு ஒன்றும் புரியலேன்னு இருக்கார். ஐயா, எனக்கும் என் மனைவிக்கும் ரெண்டனா செலவாகுது. வயசான அம்மா அப்பா இருக்கிறாங்க, சின்ன வயசில் என்னை காப்பாற்றினவங்க அவங்க. அந்த கடனுக்கு ரெண்டனா செலவாகுது, அது பழைய கடன். என் தங்கச்சி ஒருத்தி ஆதரவு இல்லாத நிலைமையில் தன்னுடைய மகனோட என் வீட்டில் வந்திருக்கிறா. அவளுக்கும் அவள் மகனுக்கும் ரெண்டனா செலவு பண்ணுறேன், அது தர்மம். எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு ரெண்டனா செலவு பண்ணுறேன், அது வட்டிக்கு கொடுக்கறது மாதிரி. பிற்காலத்தில் அவங்க எங்களை காப்பாற்றுவாங்க. அந்த வகையில் நான் திருப்தியோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னாராம். ராஜாவுக்கு அர்த்தம் புரிய ஆரம்பிச்சுதான். அந்த பெரிய நிலத்தை விலை கொடுத்து வாங்கி அந்த பெரியவருக்கே தானமாக கொடுத்துட்டாராம். இப்போ ஊழியருக்கே நிலம் சொந்தமாகிட்டது. அன்னையிலேருந்து அரசனுக்கும் ஆறுதல் கிடைச்சிதான். இப்படி ஒரு கதை சொல்லுவாங்க. எட்டனா வருமானத்தை வச்சுக்கிட்டு எப்படி காலத்தை தள்ளுறதுன்னு சொல்கிறதுக்காக இந்த கதையை சொல்கிறதாக யாரும் தப்பாக நினச்சிக்கக்கூடாது.
கிடைக்கிறத எப்படி பங்கு போடுறார், எப்படி திருப்தியா வாழறார் அப்படிங்கிறது தான் முக்கியம். அது மாதிரி இன்றைக்கு இந்த பொங்கல் திருநாளில் உழவர்கள் மனசு மகிழ்ச்சியாக இருந்ததுன்னா அது எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது மாதிரி அர்த்தம். அதனால அவர்கள்ட்ட இருந்து நாம் வந்து பாடம் கற்றுக்கணும். சில உழவர்கள் வந்து தங்கள் நிலத்தில் விளையறத தாங்கள் சாப்பிட மாட்டாங்க, அடுத்தவங்கள்ட்ட வித்துட்டு சந்தையில் போய் வேற அரிசி வாங்கிட்டு வந்து தான் இவங்க சாப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட விவசாயிகள்லாம் இது உண்டு பங்கிடுகிற பண்பை உழவர்கள்டிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிமாங்க. ஒரு ஆள் நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருந்தானா, உங்கள் நிம்மதிக்கும் மகிழ்ச்சிக்கும் என்ன காரணம்னு கேட்டிருக்காரு இன்னொருத்தர். என்கிட்ட இருந்தது பூராவும் என் பிள்ளைங்களுக்கு சமமாக பங்கு போட்டு கொடுத்துட்டேன், எனக்குன்னு எதுவுமே வச்சுக்கல, அதுதான் நிம்மதிக்கு காரணம்ன்றிருக்கான். உங்ககிட்ட இருந்தது எவ்வளவு இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காரு அவர். மொத்தமாக ஒரு 50,000 ரூபா இருக்கும் அப்படின்னு இருக்கான். அவ்வளவும் பணமாகவே இருந்ததா அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்க. இல்லைங்க, அவ்வளவும் கடன், அதை தான் பிரித்து கொடுத்துருக்கேன் பிள்ளைங்ககிட்ட அப்படின்னு நானும். அவன் ஒரு வயசான பாட்டியும் தாத்தாவும் ஒரு பூங்காவில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 53 வருஷம் ஆச்சு. பிள்ளைங்கள்லாம் படித்து பெரிய பெரிய வேலையில் இருக்கிறாங்க. பேரன் பேத்திகளும் நல்ல நிலமையில் இருக்கிறாங்க. இந்த தாத்தாவும் பாட்டியும் சிரித்து பேசிக்கிட்டு இருந்ததை ஒரு பெரியவர் பார்த்தார். அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது, இந்த வயசுலேயும் இவ்வளவு அந்யோன்யமாக இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு நினச்சார். சார் நேரிலேயே கேட்டுருவோமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு கிட்ட போனார். உங்கள் மன வாழ்க்கையின் வெற்றிக்கான ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டார். இதை கேட்டதும் அந்த தாத்தா சிரிச்சுக்கிட்டே பாட்டியை பார்த்தாராம். அதுக்கப்புறம் சொன்னாராம், நான் இந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கும் எங்களுடைய இல்வாழ்க்கை இவ்வளவு நாளாக பலம் குறையாமல் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கும் காரணம் ஒன்று தான். அது என்ன காரணம்னா, எங்களுக்கு இடையில் பொதுவாக நிறைய குறைகள் உண்டு, அதுதான் காரணம் அப்படின்னாராம். அவர் சொல்கிறது சரிதான் அப்படிங்கிறது மாதிரி அந்த பாட்டியும் அவரை நிமிந்து பார்த்தாங்களாம். இந்த பெரியவர் மறுபடியும் அந்த பாட்டியை பார்த்து அதே கேள்வியை கேட்டிருக்கார், உங்களுடைய நீண்டகால மன வாழ்க்கைக்கு கிடைச்ச வெற்றி எதனாலேன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாராம். அவங்களும் சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னாங்களாம். என்ன பதில் தெரியுமா? சில பேரை நாம் குறிப்பிட்ட பண்புகளுக்காக நேசிக்கிறோம், வேற சிலரை நாம் அந்த பண்புகள் இல்லாத குறைகளுக்காகவே விரும்பி பழகிறோம் இல்லையா அப்படின்னு கேட்டுவிட்டு தலையை குனிஞ்சிக்கிட்டாங்களாம் அந்த பாட்டியம்மா. அவங்க அப்படி சொன்னதை கேட்டதும் இவருக்கு புதுசாக ஞானம் பிறந்தது மாதிரி இருந்ததுதான். இதுதான் மனம் நிறைந்த மன வாழ்க்கை அப்படிங்கிறார் சுவாமி சென்மயானந்தர். பண்புகளை எப்படி நேசிக்க முடியுதோ அதே மாதிரி பண்புகள் இல்லாத குறைகளையும் நேசிக்க முடியும், மனசு தான் காரணம். ஒரு மேல்நாட்டு தம்பதி, அவங்களும் தாத்தா பாட்டி தான். அவங்க ரெண்டு பேரும் ஒரு பூங்காவில் உட்காந்து சிரித்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை ஒருத்தர் பார்த்தார், அவருக்கு ஆச்சரியம், இவ்வளவு காலம் ஆகியும் இந்த வயசுலேயும் இப்படி அன்பாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படிங்கிற ஆச்சரியம். கிட்ட நெருங்கி போனார், கேட்டார், ஏன் தாத்தா உங்களுக்கு கல்யாணம் ஆகி எவ்வளோ வருஷம் ஆச்சுன்னார். 55 வருஷம் ஆச்சுன்னாராம் அவர். இன்னமும் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறீங்களே, அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிருக்கார். அதுக்கு என்ன காரணம்னா, இது வரைக்கும் எங்களுக்குள்ள சண்டையே வந்ததில்லை அப்படின்னாராம். அது எப்படி முடியும்னு கேட்டிருக்கார் இவர் ஆச்சரியமா. அந்த தாத்தா சொல்ல ஆரம்பிச்சாராம், இதை பாருப்பா, எங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசில் நானும் என்னுடைய மனைவியும் ஒரு குதிரை மேலே ஏறி ஒரு காட்டு வழியாக போய்கிட்டு இருந்தோம். கொஞ்சம் தூரம் போனதும் அந்த குதிரை இடக்கு பண்ணிச்சு. நான் உடனே கீழே இறங்கி அந்த குதிரையை பார்த்து, இது உனக்கு முதல் தடவை அப்படின்னு மிரட்டலாக சொல்லிவிட்டு ஏறி உக்காந்தேன். மறுபடியும் போனோம், கொஞ்சம் தூரம் குதிரை நல்லபடியாக நடந்து போச்சு. மறுபடியும் இடக்கு பண்ண ஆரம்பிச்சுட்டுது. நான் கீழே இறங்கினேன், கையில் இருந்த சாட்டையால் ஓங்கி ஒரு அடி கொடுத்தேன், இது உனக்கு 2வது தடவை அப்படின்னு சொல்லிவிட்டு ஏறி உக்காந்தேன். மறுபடியும் குதிரை கொஞ்சம் தூரம் நல்ல விதமாக நடந்து போச்சு. அப்புறமும் இடக்கு பண்ண ஆரம்பிச்சுட்டுது. அந்த சமயத்தில் ஒரு ஆற்று பாலத்தை கடந்து போய்கிட்டு இருக்கிறோம். நான் கீழே இறங்கினேன், என்னுடைய மனைவியையும் கீழே இறங்க சொன்னேன். அந்த குதிரையை பிடிச்சி அப்படியே ஆற்றுல தள்ளி விட்டுட்டேன். தள்ளி விட்டுட்டு, இது உனக்கு கடைசி தடவை அப்படின்னு சொன்னேன். அதை பார்த்ததும் என் மனைவி பதறி போயிட்டாங்க. போய், ஐயோ பாவம், என்ன இப்படி பண்ணிவிட்டீங்க, உங்களுக்கு மனசில் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா அப்படின்னாங்க. நான் மெதுவாக இவங்க பக்கம் திரும்பி, இது உனக்கு முதல் தடவை அப்படின்னேன். அவ்வளவுதான், அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் ஒரு நாள் கூட எங்களுக்குள்ள சண்டையே வந்ததில்லை அப்படின்னு விளக்கம் கொடுத்தார் அந்த தாத்தா. இந்த உலகத்தில் எவ்வளவோ உயிரினங்கள் இருக்கு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக சண்டை போடுது. இப்போ 2 மாடு சண்டை போட்டுக்குதுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணும், 2 முட்டிக்கும்.
அதுக்கு சண்டை போடுறதுக்கு ஆயுதமாக உபயோகப்படுறது அதோட கொம்பு. ரெண்டு சேவல் சண்டை போட்டுக்குதுன்னு வச்சுங்க, அதுக்கு ஆயுதமாக உபயோகப்படுறது அதோட கால் நகம். காலால் தான் அது ஒன்றோட ஒன்று சண்டை போட்டுக்கும். ஆனால் ரெண்டு மனுஷன் சண்டை போட்டுக்கிறான்னு வச்சுங்க, இவன் இன்னதை தான் ஆயுதமாக உபயோகப்படுத்துவான்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. கல்லை எடுப்பான், கத்தி எடுப்பான், துப்பாக்கி எடுப்பான், என்ன வேணாலும் பண்ணுவான். வாயால் திட்டுவான், கையால் அடிப்பான், காலால் உதைப்பான், சகலகலாக வல்லவன். விலங்குகள்லாம் பொதுவாக வந்து வாயை வந்து சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் உபயோகப்படுத்துது. ஆனால் இவனுக்கு சாப்பிட்றதுக்கும் அதுதான், சாப்பிட்டு விட்டு திட்டுறதுக்கும் அதுதான். ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் கெட்டிக்கிறேன், அதாவது நாம் சண்டை போட்டுக்கிட்டாலும் பரவாயில்லை, கோழிகள் சண்டை போடாமல் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றான். எதுக்காக? கோழிகள் சண்டை போடாமல் இருந்தால் நிறைய முட்டைகள் போடுமா? அதுக்காக தான் இந்த அக்கறை. கோழி பண்ணை வச்சிருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை. அதாவது பண்ணையில் இருக்கிற கோழிகளுக்குள்ளே அடிக்கடி சண்டை வந்துடும், அதனால் முட்டை உற்பத்தி குறைஞ்சிரும். சரி, இதுக்கு என்ன பண்ணுறது? பண்ணையில் போய் உட்காந்துக்கிட்டு தினமும் பஞ்சாயத்து பேசிகிட்டு இருக்க முடியுமா? அமெரிக்காவில் கோழி பண்ணை வச்சுருக்கிற ஒருத்தர் இதை பற்றி யோசனை பண்ணி பார்த்தாராம், ஒரு வழியையும் கண்டுபிடிச்சிருக்கார். கோழிக்கெல்லாம் மூக்கு கண்ணாடி மாட்டி விட்டுட்டோம்னா அது சண்டை போடுற குணம் குறைஞ்சிரும், முட்டை அதிகமாகிடும். அந்த கண்ணாடியில் உள்ள லென்ஸு சிவப்பு நிறத்தில் இருக்கணும், அவ்வளவுதான் அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சாராம். இது ஏற்கனவே நடைமுறையில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் எல்லா கோழிக்கும் சிவப்பு மூக்கு கண்ணாடி எப்படி மாட்டி விடுறது? அப்படியே மாட்டி விட்டாலும் அது நழுவாமல் இருக்கணுமே. இப்போ நாமெல்லாம் நடுவரலால் மூக்கு கண்ணாடி நடுவில் தொட்டு அப்படி ஸ்டைலாக சரி பண்ணிக்கிறோம், அது மாதிரி கோழி எப்படி சரி பண்ணிக்கும்? இதுதான் பிரச்சனை. இதுக்கு அவர் என்ன வழி கண்டுபிடிச்சார்னா, கோழிக்கெல்லாம் வந்து மூக்கு கண்ணாடிக்கு பதிலாக விழி ஒட்டு வில்லைகள், கான்டாக்ட் லென்ஸ், அதை பொருத்தி விட்டா என்ன அப்படின்னு யோசனை பண்ணார். அதே மாதிரி பண்ணார், அதே மாதிரி செஞ்சு பார்த்தார், வெற்றி. அதுக்கப்புறம் கோழியெல்லாம் சண்டை போட்டுக்கலையாம், சமாதான பிரியர்கள் ஆகிட்டு தான். கோழிகளுக்கு இயல்பாகவே சண்டை போடுற குணம் உண்டு. ஆனால் அதோட கண்ணுக்கு பார்க்குற பொருள்லாம் ரோஜா நேரத்துலேயோ அல்லது இன்னும் சொல்லப்போனால் அழுத்தமான சிவப்பு நேரத்துலேயோ தெரிஞ்சதுன்னா சண்டை போடுற குணம் குறைஞ்சிருதான். அந்த சமயத்தில் அது அதிகமாகவும் முட்டையிட ஆரம்பிச்சுடுதான். அதே நேரத்தில் இறை எடுக்கிறத கூட குறைச்சிக்குதான். இது ஏன் இப்படி பண்ணுதுங்கிறது விஞ்ஞானிகளுக்கு இன்னமும் புரியலையா. எப்படியோ அமெரிக்க கோழிகள்லாம் கான்டாக்ட் லென்ஸ் பொருத்திக்க ஆரம்பித்தாச்சு. கோழி கழுத்தை பிடிச்சிக்கிட்டு ஒரு சில வினாடிகளில் அதை பொருத்தி போடுறாங்களாம். கோழியோட ஆயுள் பூரா அது அப்படியே இருக்குமா? பண்ணையில் வந்து முட்டை உற்பத்தி குறைஞ்சா இது மாதிரி விஞ்ஞானபூர்வமாக பரிகாரம் தேடுறது தான் நல்லது. நமக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தர், அவர் ஒரு கோழி பண்ணை வச்சுருந்தார். அந்த பண்ணையில் பாதி கோழி திடீர்னு செத்து போச்சு. உடனே ஒரு கால்நடை மருத்துவர்கிட்ட போக வேண்டியது தானே, அங்கே போகலை. உள்ளூரில் மந்திரம் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு சாமியார்கிட்ட போனார். அவர் காலில் விழுந்தார். சாமி, என் பண்ணையில் பாதி கோழி செத்து போட்டுதுன்னார். சாமியார் யோசனை பண்ணார். சரி, பண்ணையில் வாசப்படி கிழக்கு பக்கமாக வச்சுருக்கியா மேற்கு பக்கமாக வச்சுருக்கியான்னு கேட்டார். கிழக்கு பக்கமாக இருக்குன்னார் அவர். அதுதான் தப்பு, மேற்கு பக்கமாக அதை மாற்றி சரியாக போடும்னாராம். அதே போல் இவர் போய் மாற்றிவிட்டார். அப்பவும் பாதி செத்து போச்சு. மறுபடியும் வந்து சொன்னார், சாமி மறுபடியும் பாதி கோழி செத்து போட்டுதேன்னார். சரி, கூரை எப்படி போட்டிருக்கா, ஓடு போட்டிருக்கியா இல்லை கீத்து போட்டிருக்கேன்னார். ஓடு போட்டிருக்கேன்னாராம் அவர். அதுதான் தப்பு, கீத்து போட்டுரும், சரியாக போடும்னாராம். சரின்னு போய் அதையும் மாற்றி பார்த்தார். மறுபடியும் போயிட்டு கோழி செத்து போச்சு வந்தார். மறுபடியும் பாதி செத்து போச்சு சாமின்னு வந்தார். இவரும் யோசனையை மாற்றி மாற்றி சொல்லிகிட்டே இருக்கிறார். இப்படி அவரும் மாற்றி மாற்றி பார்த்தார். ஆறாவது தடவையாக அவரை தேடிட்டு வந்தார். அந்த சமயத்தில் இவர் ரொம்ப தீவிரமாக யோசனை பண்ணி பார்த்துட்டு, அது சரிப்பா, நீயும் என்கிட்ட சளைக்காமல் வந்துக்கிட்டு இருக்கிற, நானும் யோசனை சொல்லிகிட்ருக்கேன். இப்போவும் வந்து உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்கிட்ட யோசனை நிறையா இருக்குது, ஆனால் சோதிக்கிறதுக்கு உங்ககிட்ட கோழி இல்லையே, என்ன பண்ணுறது அப்படின்னாராம் இவர். ஜப்பானில் உள்ள ஒரு புத்த விகாரை, அங்கே ஒரு வயசான பௌத்த குரு தங்கியிருக்கிறார். ஒரு நாள் ராத்திரி கடுமையான குளிர், அவரால் தாங்க முடியல. பார்த்தார், மரத்தில் செஞ்ச புத்த சிற்பங்கள் அங்கே நிறைய இருந்தது. அதில் ஒன்றை எடுத்து அதுக்கு தீ மூட்டி அந்த நெருப்பில் குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கிறார். மர சிற்பம் தீ வச்சதும் படபடன்னு வெடிக்க ஆரம்பிச்சுட்டுது. அந்த சத்தத்தை கேட்டதும் அந்த புத்த விகாரையின் குருக்கள் வெளியில் ஓடி வந்தார். இவர் ஆனந்தமாக குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கிறார். அவரால் பொறுத்துக்க முடியல. தெருவில் தெரிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த பெரியவரை இங்கே தங்க அனுமதித்ததே அவர் தான். இவர் இப்படி பண்ணுறாருன்னு நினச்சிக்கிட்டே அவரை கோபமாக பார்த்தார். ஏன் இப்படி கோபமாக பார்க்குறீங்க, இப்படி வந்து உட்காருங்க அப்படிங்கிறாரு இவர். அவருக்கு இன்னமும் கோபம் வந்துட்டுது. எங்கள் கடவுளை வந்து எரிச்சுட்டிங்களே அப்படின்னு சத்தம் போட்டாராம். அப்படியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அந்த சாம்பலை கிளறினார் இவர். என்ன செய்கிறீங்கன்னு கேட்டிருக்காரு அவர். நான் எலும்புகளை தேடுறேன்னாராம்.
நீங்கள் ஒரு பைத்தியம், இது ஒரு மர சிற்பம், இதில் எலும்புகள் கிடையாது அப்படின்னாராம். அவருக்கு கோபம் வந்துட்டுது. உடனே வெளியில் போங்கன்னு கத்தியிருக்கார். வெளியில் தள்ளி கதவையும் சாத்தி விட்டாராம். மறுநாள் காலையில் கதவை திறந்து பார்த்தா அந்த வயசான பெரியவர் ஒரு மயில்கல் மேலே சில காட்டு பூக்களை வச்சு புத்தம் சரணம் கச்சாமின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இவருக்கு சந்தேகமாக போட்டுது. கிட்ட போனார், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டார். இது என்னுடைய காலை நேர பிரார்த்தனைனாராம். நிஜமாகவே நீங்கள் ஒரு பைத்தியமாக தான் இருக்கணும், ஏன்னா அது ஒரு மயில்கல் அப்படின்னாராம். இப்போ அந்த பெரியவர் சொன்னாராம், நீங்கள் ஒரு மரத்தை புத்தராக நினைக்கும் பொழுது நான் ஏன் ஒரு மயில்கல்ல புத்தராக நினைக்கக்கூடாது, நான் வந்து புத்தரை எரிக்கலாம், ஏன்னா அவரை நான் நேசிக்கிறேன். அந்த சிற்பம் வந்து மரத்தால் ஆனதுங்கிறது எனக்கு தெரியும். நான் ஒரு மயில்கல்ல தொழலாம், ஏன்னா அது எனது பூக்களை தாங்குது. நான் இந்த மயில்கல்லுக்குள்ளே மறைஞ்சிருக்கிற புத்தரை பார்க்குறேன். யாராவது ஒரு சிற்பி இதை சிலையாக்குனாதான் நீங்கள் புத்தரை பார்க்க முடியும். அன்னைக்கு ரொம்ப குளிராக இருந்தது, நான் எனக்குள்ளே இருக்கிற புத்தரையும் பாதுகாக்கணும். உள்ளே இருக்கிற புத்தரை காப்பாற்றுறதுக்காக வெளியில் உள்ள புத்தரை எரிக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அது அவருடைய போதனையிலேயே இருக்குது. உனக்குள் ஜோதியாக இரு அப்படிங்கிறது அவருடைய போதனை. என்னுடைய புத்தர் வந்து குளிரில் நடுங்கிட்டு இருந்தார். அந்த மர சிற்பங்கள் வெயில் மழையில் உணர்ச்சி இல்லாமல் இருந்தது, அதனால் அப்படி பண்ணினேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, நான் ஒரு மர புத்தரை எரிச்சதுக்காக உயிருள்ள புத்தரை வெளியில் தள்ளி கதவை சாத்தினீங்க அப்படின்னாராம் அந்த பெரியவர். உண்மையான பக்திங்கிறது இதுதான். அதாவது உனக்குள் ஜோதியாக இரு அப்படின்னு புத்தர் சொன்னார் இல்லையா, அது மாதிரி தனக்குள் ஜோதியாக இருக்கிற இந்த காலத்து ஆசாமிகள் நிறைய பேர் உண்டு, எப்பவும் போதையிலேயே இருக்கிறவங்க. ஒரு நாள் நடு ராத்திரி ஒரு மது கடையில் ஒரு ஆள் அங்குள்ள சிப்பந்திகள் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறான். மறுபடியும் இந்த கடை எப்போ திறப்பாங்கன்னு கேட்டானா, நாளைக்கு காலையில் 8 மணிக்கு திறப்பாங்க அப்படின்னு. ஆனால் அங்கே இருந்த ஆள் அவன் திருப்பி திருப்பி அதையே கேட்டுக்கிட்டு இருக்கான். இவனுக்கு பதில் சொல்லி சொல்லி அழுத்து போச்சு. அதான் சொல்கிறேன் ஐயா, நாளைக்கு காலையில் வா அப்படின்னாங்களாம். அதுக்கு இவன், நான் வர்றதுக்காக கேட்கலையா, நேத்திக்கு வந்தவன் உள்ளேயே மாட்டிக்கிட்டேன், வெளியில் போகிறதுக்காக கேட்டேன் அப்படின்னானான்.